கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த உத்தனப்பள்ளி உள்ளிட்ட மூன்று ஊராட்சிகளில் விளைநிலத்தில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரகத்தை நோக்கி நடைப்பயணமாக செல்லப்போவதாக அறிவித்துள்ளதை ஒட்டி போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, இது குறித்தான விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. ஒசூர் அடுத்த உத்தனப்பள்ளி பகுதியில் உத்தனப்பள்ளி, நாகமங்கலம், ஐயர்னப்பள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிகளை தமிழக அரசு 3800 ஏக்கர் நிலப்பரப்பில் விளை நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதில் ஒரு தரப்பினர் விளை நிலத்தில் சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விளை நிலங்களை கொடுக்க மாட்டோம் என்கிற வலியுறுத்தி உத்தனப்பள்ளி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பாக 58வது நாளாக அவர்கள் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களது விவசாய நிலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற முழக்கத்தோடு அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 58வது நாளான இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரகத்தை நோக்கி 200 மேற்பட்ட விவசாயிகள் நடைப்பயணமாக செல்வோம் என நேற்று அறிவிப்பு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று 250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். நடைப்பயணமாக செல்லக்கூடாது என விவசாயிகளிடம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது அதற்கு வந்து மறுப்பு தெரிவித்து அவர்கள் வந்து நடைப்பயணமாக செல்லும் என்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஒசூர் ராயக்கோட்டை சாலையில் திடீரென விவசாயிகள் 200 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து தற்போது தனியார் வாகனங்களில் அழைத்து சென்று தேன்கனிக்கோட்டை தனியார் மண்டபத்தில் 200 மேற்பட்ட விவசாயிகள் அடைத்திருக்கிறார்கள். விளைநிலங்கள் விட்டு தர மாட்டோம் என்கிற கோரிக்கைகள் முன்வைத்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கும் சமம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதும் கூட உத்தனப்பள்ளி பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் தர்ஷினி.